நாடு எங்கே போகிறது? யாருக்குரியது இந்த நாடு? சட்டத்தை யார் கையிலே வைத்திருக்கிறார்கள்? யார் சட்டத்தின்படி நடக்க தயாராகிறார்கள்? இந்த நாட்டில் இருக்கின்ற நீதியும் நியாயமும் இதுதான் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சிங்கள மக்களுக்கு ஒரு சட்டம், தமிழ் மக்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டமாகத்தான் இந்த நாடு இருக்கிறது. சிங்கள மக்கள் என்றால் அங்கு போராடுகின்ற இளைஞர்களை உங்களுடைய பிள்ளைகளாக அல்லது உங்களுடைய நாட்டினுடைய இளைஞர்களாக நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கே முன்னாள் பிரதம அமைச்சர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூட இங்கே இருக்கின்றார். நீங்கள் தயவு செய்து இதனை செவிமடுங்கள். இந்த நாட்டிலே இவ்வளவு காலமும் 40 ஆண்டுகளாக நீங்கள் நடத்திய யுத்தம் போர் காரணமாக ஒரு இனம் பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதன் காரணமாக அந்த யுத்தத்துக்காக நீங்கள் பட்ட கடன்களும் சேகரித்த நீங்கள் ஆயுத தளபாடங்களுக்காக நீங்கள் சேர்த்த கடன்களும் இன்றைக்கு இந்த நாட்டை எவ்வளவு தூரம் படுகுழியிலே தள்ளியிருக்கிறது. இன்னும் நீங்கள் சிந்திக்கவில்லையா இந்த நாட்டினுடைய யதார்த்த நிலையை? இந்த நாட்டில் இருக்கின்ற கள சூழலை புரிந்து கொள்ளவில்லையா?